இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான். ஆனால் அது வாங்குறது தான் வந்து பெரிய விஷயம். அதை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளாடி வந்து ரொம்ப பிங்க் கலராக, சம்டைம் வந்து சுத்தமாக இனிப்பே இல்லாமல் தண்ணி மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த சீடெல்லாம் கூட வந்து ஒன்று கூட கருப்பாகவே இருக்காது, எல்லா சீடுமே இப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், சுத்தமாக இனிப்பே இருக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து காசு கொடுத்தும் கூட நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏமாந்து போகிற மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த பழத்தை எப்படி நல்லதா வந்து செக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து தர்பூசணி மார்க்கெட்டுக்கு போகலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளே வந்து பெட்டர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். எப்போவுமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து உண்டி போட்டு வாங்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை ஈஸியாக வந்து ஏமாத்தி தந்துடுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி நிறைய பாட்டி ஏமாந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுன்னா நல்லா வந்து அதை தட்டி பார்க்கணும். தட்டி பார்க்குறப்போ அது வந்து இப்போ எப்படி ஒரு தண்ணி பாட்டிலில் வந்து தண்ணி நிறைய அடைச்சி வச்சுட்டு நம்ம தட்டுறப்போ அப்படி ஒரு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்கணும். ஸோ இப்போ வந்து பாட்டிலில் மண் நிரப்பி வச்சு நம்ம அந்த சத்தம் கேட்டோன்னா அந்த சத்தம் வந்து ஒரு மாதிரி சக் சக்குன்னு கேட்கும். ஸோ அந்த சத்தம் இல்லையே, நல்லா டப் டப்புன்னு கேட்குற மாதிரி இருக்கணும். அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேல் பகுதி இந்த தண்டு வந்து அது பறிக்கிற இடத்துல வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கணும். பச்சை பச்சையாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பிஞ்சு தான், அது ரொம்ப விளைஞ்சி பழுத்த காய் கிடையாது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பச்சை கலரும் வெள்ளை கலரும் இப்படி மாறி மாறி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வெள்ளை கலர் கம்ப்ளீட்டாக இருக்கிற பழம் வந்து எடுக்காதீங்க. ஒரு லைட்டாக வந்து எல்லோ வந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கும், அந்த எல்லோ கலர் வர ஆரம்பிக்கிற பழம் பார்த்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிற பழத்தை இப்போ உண்டி போட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக எப்போவுமே நாங்கள் உண்டி போட்டு அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் வந்து இப்போ வந்து ரமதான் டைம் ஆனால இங்கே வந்து நமக்கு பகல் டைமில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது வெளியில். ஸோ நாங்கள் ஜஸ்ட் உண்டி போட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பழத்தை வீட்டில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கலர் பார்த்தீங்களா, நல்லா பியூர் ஒயிட்டாக இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் வந்து அந்த வெயில் அடிபட்டு பழுத்த பழம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது பழம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த காய் ரொம்ப முத்தி நல்ல பழுத்த பழம். அதனால தான் வந்து உள்ளே வந்து செக்கச்சவேன்னு இருக்கு. அதே மாதிரி அந்த டெக்ஸ்சர் பார்த்தாலும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து நல்ல வந்து விளைஞ்சி வந்து பழுத்த பழம் இது. இப்போ அடுத்தத நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து கட் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இடம் இருந்துச்சு. ஸோ 10 கிலோ பழம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாளில் வந்து சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். இப்போ வந்து ரொம்ப இந்த சம்மர் டைமில் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு பெரிய பழம் நல்லதாக நம்ம வாங்கி ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நாள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல இனிப்பாக அது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சராக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் சாப்பிட்றப்போ அதே மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம எப்படி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸாக வந்து கட் பண்ணி நம்ம அரிசி வடியை போடுற பாத்திரம் இருக்கு இல்லையா, சாதம் எல்லாம் வடியை போடுற பாத்திரம் அந்த மாதிரி வந்து அந்த ஃபில்டர் பாத்திரத்தில் இதை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். இந்த பாத்திரத்தில் நீங்கள் போடக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து அடியில் வந்து ஃபில்டர் ஆகட்டும். ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாமே கீழே அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு வடிஞ்சிரும். ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருங்க, தண்ணி எல்லாமே சுத்தமாக வந்து அந்த கீழே இருக்கிற பாத்திரத்தில் வடிஞ்சிரும். சுத்தமாக வந்து அந்த பழத்தில் இருக்கிற சாரி எல்லாமே கீழே வடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு எடுத்து பார்த்தால தெரியும் தண்ணி வந்து சொட்டு சொட்டா விழாது. அந்த தண்ணி வந்து டிராப் டிராப்பாக விழாத வரைக்கும் நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த ஜூஸ் வந்து ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த தண்ணி நீங்க வந்து ஜூஸை வந்து நீங்க எடுத்து குடிச்சுக்கோங்க. இதை வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து நீட்டா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லயே, ஃப்ரீசர்ல இல்ல ஃப்ரிட்ஜ்லயே நீங்க வச்சுட்டீங்கன்னா 4 நாள் 5 நாள் வந்து நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்ல இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் நானுமே வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா இது தேர்ட் டே. இது மூணாவது நாள் வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம அன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த பாக்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடியில் வந்து நம்ம எந்த பொருள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இந்த மாதிரி ஃபுல்லாக நீராவி வந்து படிஞ்சிடும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தர்பூசணிக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் லாங் டைம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு டப்பாலையும் இந்த மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து உடனே வந்து இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துடணும். ஒரு நீட்டான ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு இப்போது உங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோக்கு வேணுமோ அதை மட்டும் கை யூஸ் பண்ணி எடுக்காமல் ஒரு ஃபோர்க் இல்லைனா ஒரு ஸ்பூனால் நீங்கள் வந்து இதை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து உடனே வந்து ரொம்ப நேரம் வெளியே வைக்காமல் அப்படியே வந்து அந்த மூடியை தொடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் சூப்பராக வந்து எந்த விதமான கேடு வராமல் நீட்டாக வந்து இந்த ஃப்ரூட் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் இந்த தண்ணியோடு வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற லேயர் ஃபுல்லு ஸ்பாயில் ஆகிடும். மேலே வந்து அந்த தண்ணி இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மேபி அது ஒரு நாள் நல்லாயிருக்கும். நீங்கள் செகண்ட் டே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடி லேயர் ஃபுல்லுமே வந்து அந்த தண்ணியில் அப்படியே வந்து சோக் ஆகி அந்த கலர்லாம் டேர்ன் ஆகி சுத்தமாக இனிப்பே இருக்காது, அது இனிப்பு இல்லாமல் ரொம்ப கெட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு நாள் சூப்பராக இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.